Hi guys, welcome and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சுமார் 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அதாவது டைனோசரஸ் காலத்துல ஒரு கடலா இருந்த பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிலமா மாறி இருக்கு. அந்த பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த இடம் எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காரை தமிழகத்தின் மத்திய மாவட்டங்களில் ஒன்றான பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் காரை. இந்த காரைங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் டிடிஷ் ஓஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருங்கடல். சுமார் 12 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஜுராசிக் பீரியட்ல கடல் பகுதியாக இருந்த ஒரு பகுதி இன்னைக்கு ஒரு நிலப்பரப்பாக மாறியிருக்கு. இந்த பகுதி இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் Part 1 நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாசில்ஸ் இருக்கு. ஃபாசில்ஸ்னா புதை படிவங்கள். அதாவது வந்து 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலப்பகுதி வந்து கடலாக இருந்திருக்கு. இந்த கடலாக இருந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கும் மலைகள் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கடலும் வந்து பூமிக்கடியில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து ஃபாசில்ஸ் உள்ளுக்கு இருக்கும். ஃபாசில்ஸ் அப்படின்னா அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த கடலுக்கடியில் வாழ்ந்த உயிரினங்கள் வந்து புதைப்படிவமாக மாறியிருக்கும். அந்த படிவங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த கடலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் மாதிரி தெரியும். நம்ம என்ன நினைப்போம், சாதாரண கல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உயிரினத்தோட புதை படிவம் வந்து உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய கற்கள் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய பெருங்கடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் இப்படி தான் இருக்கும். உண்மையாலுமே இது உள்ளுக்கெல்லாமே வந்து நிறைய உயிரினங்கள் வந்து படிகமாகி உள்ளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுமார் 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசரஸ் காலத்தில் இந்த இடங்கள்லாம் கடலாக இருந்திருக்கும். அப்போ இந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கண்ணு கெட்டினது வரைக்கும் பாலைவனம் மாதிரி இருந்தாலும் இது முழுக்க முழுக்க கடலாக இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பயங்கரமான வெயிலாக வேற இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புதை படிவங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்கு. இந்த பகுதி தான் வந்து மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கடலாக இருந்த பகுதிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான், ஐ மீன் பாலைவனம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், எனக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மலை முகடுகள் மாதிரி சின்ன சின்ன மலை முகடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி வந்து பாலைவனம் மாதிரி இருக்குது. பட்டு ஒரு ஜுராசிக் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருங்கடல் இருந்திருக்கு. கண்ணு கெட்டினதோட வரைக்கும் பாலைவனம் மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இது எப்படி இருக்குண்ணே.
இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, லேயர் லேயராக இருக்கு. இந்த படிகம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, பாருங்க. கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் எல்லாம் அப்படி தான் இருக்குது. பட் இங்கே இருக்கக்கூடிய நிறையா ஃபாசில்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளால் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் பார்க்க முடியுது. இது பார்த்தீங்களா, ஒரு முட்டை உடஞ்ச மாதிரி ஒரு வேலை இருக்குது பாருங்கள். ஓகே, அது அதே இடத்துல வச்சுருவோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன இருந்திருக்குன்னு தெரில, பட் வந்து ஃபாசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் வந்து தண்ணிகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதில் ஓடுறதுனால நிறைய ஃபாசில்ஸ் வந்து இன்னும் உள்ளுக்கு புதஞ்சிருது. பாருங்க இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து ஒரு ஃபாசில் பார்த்துருக்கோம் பாருங்கள், இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபாசில். இப்போ இந்த ஃபாசிலை நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு உயிரினங்கள் இருக்கும். இது வந்து ஃபாசிலாக அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு உயிரினத்தோட புதைப்படிவம் வந்து உள்ளுக்கு இருக்கும். ஓகே, இந்த புதைப்படிவத்தை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே அதே இடத்துல இருந்த மாதிரியே வச்சுருவோம். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து முட்டைகள் மாதிரி நிறையா புதைப்படிவங்கள். இதெல்லாமே வந்து சின்ன சின்ன ஃபாசில்ஸ். ஓகே, அதாவது அதை இடத்துலையே வச்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இதெல்லாமே வந்து சின்ன சின்ன ஃபாசில்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குதே தவிர, பெரிய ஃபாசில்ஸ்லாம் எதுவுமே இங்கே இல்லை. எல்லாமே மியூசியத்தில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபாசில்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு வகையான ஃபாசில். இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு உயிரினம் உள்ளுக்கு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஃபாசில்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுதுன்னா, இங்கே கூட பாருங்கள், இது பாருங்கள், ஒரு முட்டை வடிவில் இருக்குது. இந்த முட்டை வடிவில் இருக்கக்கூடிய ஃபாசில்ஸ் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆல்ரெடி டேமேஜாக தான் இருக்குது. அந்த டேமேஜாக இருக்கக்கூடிய ஃபாசிலில் வந்து உள்ளுக்கு வந்து ஏதாவது ஒரு உயிரினம் இருந்திருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து முட்டை முட்டையாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது கடல் வாழ் உயிரினம் வந்து ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு இருந்திருக்கும். ஓகே, இப்போ கடலாக இருந்த பகுதியை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த பகுதி வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கடலாக இருந்த பகுதியில் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம வந்து இந்த கடலாக இருந்த பகுதிக்கு வந்து இப்போ நம்ம சென்டரில் வந்துட்டோம். சுமார் ஒரு 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதி வந்து கடலாக இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நிலமாக மாறியிருக்கு. இப்போ நிலமாக மாறியிருக்குன்னா என்ன ஒரு புவியியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த கண்டுபிடிச்சது யார், இங்கே என்னென்ன வகையான உயிரினங்கள்லாம் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபாசில் உட் பார்க், அதாவது வந்து தேசிய புவியியல் துறைக்கு சொந்தமான ஒரு ஃபாசில் உட் பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இந்த பகுதி வந்து கடலாக இருந்து எப்படி நிலமாக மாறுச்சு, இந்த பகுதியில் வந்து என்னென்ன வகையான உயிரினங்கள்லாம் வாழ்ந்துருக்கும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதி கடலாக இருந்தது, எல்லா வகையான விவரத்தையும் நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஃபாசில் உட் பார்க் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நேரடியாக இப்போ ஃபாசில் உட் பார்க்கு போயிடலாம்.